शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசகரேந்திர பிரச்சோத்தியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை வைபவத்தில் நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கிற கருணை தெய்வம் காஞ்சி மாக்கட்டல் மகாபிரிவோட பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். மகானுடைய அருள் எப்படியெல்லாம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது, இந்த மகானுடைய பார்வைப்பட்ட மாத்திரத்தில் எத்தனை அருள் கிடைச்சது, அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் மூலம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவத்தில் பெரியவ பார்வைப்பட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவற்றை இந்த நோய் காய்ச்சல் பெடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் அது. பெரியவாளை நம்ம தரிசனம் பண்ணினாலே வேறு ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் இந்த மகான ஒரு படத்தின் மூலமாகவோ அவர் இருக்கிற அதிஷ்டானங்கள் அல்ல ஓரிக்கை தென்னம்பாக்கம் இந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் இந்த மகானை தரிசித்த மாத்திரத்தில் நமது கஷ்டங்கள் இன்றைக்கும் பனி போல போயிடும். முதல்ல நம்பணும் அது. மகாபிரிவா இருந்த காலத்தில் எல்லாம் நடந்தது அப்படி இல்லை, இன்றைக்கும் நடக்கிறது. தர்மம் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்கும், தர்மம் என்றும் இருக்கும், ஆனால் என்னென்னா கொஞ்சம் மாறுபடும். அன்றைக்கு இருந்த தர்மம் இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி விட குறைச்சலான தர்மம் நாளைக்கு இருக்கலாம், தர்மம் என்றைக்கும் இருக்கும். திருத்தனே அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடு, திருத்தணி முருகன், அரக்கோணம் தாண்டி திருப்பதி பக்கத்தில் நம்ம சொல்லும் ரொம்ப விசேஷமான கோவில் முருகன் கோவில். அந்த கோவிலில் மலைக்கு மேலே ஒரு பிரசாத ஸ்டால் உண்டு. எல்லா கோவிலும் நம்ம பார்க்குறோம் பிரசாத ஸ்டால். கோவிலில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது புளியஞ்சாதம், தேஞ்சாதம், சக்கர பொங்கல், வடை இதெல்லாம் அங்கே விற்பனை பண்ணுவோம். எல்லாம் சுவாமிக்கு நிவேதனமானது அப்படின்னு அங்கே விற்பனை பண்ணுவோம். அந்த பிரசாத ஸ்டாலை மலைக்கு மேலே பைரவ சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் நடத்தின்னு வந்தார். அவர் தான் எடுத்து நடத்தின்னு வந்தார் அந்த பிரசாத ஸ்டாலை. அன்னைக்கு ராத்திரி டைம் ஆகிடுது, ராத்திரி டைம் எடுத்து கோவில் பூட்ட போகிறார். அந்த பிரசாத ஸ்டாலில் பலராமராவ் அப்படின்னு ஒருத்தர், பலராமராவ்னு காஞ்சிபுரம் ஊருக்கு அவர் அங்கே வேலை பார்க்குற ஒரு பிரசாத ஸ்டால். அப்படின்னா நிறைய பேர் இருப்பார், பட்சணங்கள் தயார் பண்ணணும், பாத்திரங்கள் தேய்க்கணும், இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், போட்டதை கொண்டு வந்து வைக்கணும், பேக்கெட் போடணும், நிறைய வேலைகள் இருக்குது, அது சார்ந்த பணிகள் நிறைய இருக்குது. அங்கே வேலை செய்கிறவாளில் இந்த பலராமராவ் அப்படிங்கிறவரும் ஒருத்தர். அவருக்கு அன்னைக்கு திடீர்னு ராத்திரி காய்ச்சல், அதாவது வேலை கண்டினியூஸாக இருக்கிறதுனாலேயோ என்னவோ, ரொம்ப அசதியின் காரணமாகவோ என்னவோ அவருக்கு ஒரு உடம்பு ரொம்ப இதாகி ஒரு காய்ச்சல் திடீர்னு வந்துடுது. காய்ச்சல்னா உடம்பு சூடு தாங்க முடியல, தகிக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு ஜுரம் அப்படின்னா அவர் கைகால் நடுங்கிறத நம்ம பார்ப்போம், அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவருக்கு ஜுரம் வந்துடுது. மெல்ல என்ன பண்ணுறார், இனிமேல் இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கீழேப்படும், அங்கே இங்கே கீழே திருப்பதியில் கீழே தங்கியிருந்தேன், ஒரு கிரகத்தில் தங்கியிருந்தேன், நம்ம கீழே போயிடலாம், கீழே போனால் யாரான டாக்டர் ஏதானு இந்த ராத்திரியில் பார்த்துட்டு நம்ம ஏதானு மாத்திரை சாப்பிட்டு
படுத்தா தான் சரியாக வரும், இல்லைன்னா இந்த உடம்பு தாங்காது, ரொம்ப மோசமாக இருக்குது, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அந்த மலைப்பகுதி வழியாக இறங்குறார். அந்த மலைப்பகுதியில் ஒரு குறுக்கு பாதை மாதிரி கடகடகடன்னு இறங்கலாம், படி அல்லாத இன்னொரு பாதை, அது வழியாக இறங்குறார். விறு விறுன்னு வர வரும்போதும் அவருக்கு அசதி, ஜுரம் சொன்னேன் இல்லையா, டக்குனு முடியல, கொஞ்சம் ஓய்வெடுப்பார், ஒரு இடத்துல உட்காருவார், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறது அப்புறம் இறங்குறது, கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறது அப்புறம் இறங்குறது, இப்படியே ஒரு ரெண்டு மூணு இடத்துல, சின்ன மலை தான், ஒரு ரெண்டு மூணு இடத்துல தங்கி ஓய்வெடுத்துட்டு அவர் கீழே வந்துட்டார். மலையோட கீழ்ப்பகுதிக்கு வந்துட்டார். ஒட்டினாப்புல குளக்கரை, கீழே குளம் இருக்கு பார்த்தல, ஒட்டினாப்புல இந்த குளக்கரை ஒட்டின கீழ் தளத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு எங்கே போகலாம், டாக்டர்கிட்ட போகணுமே அப்படின்னு பார்க்குற இந்த குளத்துங்கரை ஒட்டி ஒரு பல்லக்கு மேனா தென்படுகிறது. இருடா இங்கே மேனா இருக்கு, பல்லக்கு இருக்கே, யார் வந்திருக்கா அப்படின்னு பலராமராவ் யோசிக்கிறார். அந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்கு, சட்டுன்னு அவருக்கு புரியல. அந்த பல்லக்கு இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு சிப்பந்தி ஒருத்தர் வர வந்துட்டு அவர்கிட்ட, நீங்கள் மலையிலேருந்து வரலை அப்படிங்கிற, ஆமாம், கொஞ்சம் வாங்கலை, கொஞ்சம் என் கூட வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றார். புரிஞ்சு விட்டார், ஏதோ முக்கியமான இது பொருளுக்கு கூப்பிட்றார் நம்மளை அப்படின்னு வந்துட்டார். எங்கே வந்தேன்னா பல்லக்கு கிட்ட வர்றாரு, பல்லக்கு கிட்ட வந்துட்டார், யார் இந்த பல்லக்கில் வந்திருக்கிறது இந்த ராத்திரியில் அப்படின்னு எட்டி பார்க்குற, உள்ள பெரியவா உட்காந்துருக்க, பல்லக்குள்ளே பெரியவா இருக்க, பெரியவாளை பார்த்த உடனே அவருக்கு பரவசம் தாங்க முடியல. மகாபெரியவாளை ஒரு கண்கண்ட தெய்வமாக வணங்கி வரக்கூடியவர் பலராமராவ், காஞ்சிபுரம் இருக்கு. பெரியவாளை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல, அது வரைக்கும் இருந்த அந்த காய்ச்சல் பெரியவாளை பார்த்தோம் பாதி போன மாதிரி இருக்கு அவருக்கு. மகாபெரியவாவற்ற கேட்குறார், மேலே கோவில் சாத்தியாச்சா அப்படின்னு கேட்குறார். கோவில் பூட்டியாச்சா? ஆ, பூட்டியாச்சு பெரியவா, கோவில் பூட்டியாச்சு. மேலே ஏதானு பிரசாத ஸ்டால் ஏதான் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். இருக்கு பெரியவா, இருக்கு அப்படிங்கிற, நான் தானே சொல்லலை, இருக்கு அப்படிங்கிற. மகாபிரியா சொல்கிறார், என்னென்னா இப்போ இந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்திருக்கா இல்லையா, வெள்ளம் திருப்பதியிலேருந்து என்ன தூக்கிட்டு வந்திருக்கா, பாவம் இங்கே சாப்பிட்டுக்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம்னு, ராத்திரி ஆகாரம் இந்த இடத்துல பண்ணிக்கலாம்னு நான் வாழ்த்த சொல்லி ஒவ்வொரு இடமா தாண்டி வந்தாச்சு, அங்கே போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாண்டி வந்தாச்சு, திருப்பதிக்கு வந்தாச்சு, வர வழியில் சரியான ஆகாரம் கிடைக்கல, ஒன்றும் தோத அமையலை வாளுக்கு, சரி திருத்தணி போய் பார்த்துக்கலாம், இந்த குளக்கரையை சுற்றி நிறைய ஹோட்டல்லாம் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன். இந்த பல்லக்கு தூக்குற போகிகள் அத்தனை பேரையும் கூட்டின்னு வந்துட்டேன். இங்கே வந்து ஹோட்டலில் பார்த்தா எந்த ஹோட்டல்லையும் சாப்பாடு கிடைக்கல, திருத்தணியில் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, இப்போ இவன் சாப்பிடணும், அதான் மலைக்கு மேலே பிரசாத ஸ்டால் இருக்கான்னு நான் கேட்டேன். இருக்கு பெரியவா, நான் இந்த பிரசாத ஸ்டாலில் தான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற. கீழே இறங்கினது, காய்ச்சல் அதிகமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும், ஒரு மாத்திரை மருந்து வாங்கிட்டு ஓய்வெடுக்கணுங்கிறதுக்காக வந்தவ மகான பார்த்த உடனே மகான்கிட்ட சொல்கிறார், அவர்கிட்ட சொல்கிறார், இல்லை பெரியவா பண்ணிடலாம், மேலே நான் அங்கே தான் இருக்கேன், பண்ணிடலாம், பிரசாதம் பண்ணிடலாம் அப்படிங்கிறார். இதனுடைய தொடர்ச்சி என்ன, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.